हाई गाइस वेलकम बैक टू अवर चैनल इनकी नम्बर रॉयल एनफील्ड क्लासिक 350 BS6 अपडेट्स பத்தியும் அப்புறம் ஒரு குயிக் ரிவ்யூவும் தான் பண்ண போறோம் சோ விதவுட் கெட்டிங் லேட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ ராயல் என்ஃபீல்ட் இந்த பேரை கேட்டாலே இதை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாரோட ட்ரீம் பைக்காகவும் ஆரி இப்போவும் இருக்குது இந்த லெவலில் ஒரு மேனுஃபேக்சரர் ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை எத்தனையோ காம்படிட்டர்ஸ் வந்தாங்க எவ்வளவோ மாடல்ஸ் வந்தது எவ்வளவோ ட்ரெண்ட் மாறிச்சு பட் ராயல் என்ஃபீல்ட் மட்டும் இன்னும் ராயல் என்ஃபீல்டாகவே தான் இருக்குது இந்த BS6 ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ஸ்டெல்த் பிளாக் கலரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஒன்றொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் இதோட லுக்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டெல்த் பிளாக் கலரோட லுக் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ஆல் பிளாக் தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க இனிஷியலாக ராயல் என்ஃபீல்ட் 500 இருந்த அதே ஸ்டெல்த் பிளாக் கான்செப்டில் தான் இந்த பைக்கையும் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட் இதோட BS6 அப்டேட்டட் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்ஜின் பற்றி பார்க்கலாம் BS6 இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 346cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் FI இன்ஜினாக கொண்டு வந்திருக்காங்க இந்த FI இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி பவர் பார்த்தோம் அப்படின்னா BS4ஓட BS6ல 0.5 horsepower கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் டார்க்கில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை BS6 எமிஷன் நார்ம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக O2 சென்சாரும் கேட்டலட்டிக் கன்வெர்ட்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இப்போ FI சிஸ்டம்ங்கிறனால த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது நெக்ஸ்ட் இதோட சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டில் வந்து 35mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில் ட்வின் கேஸ் சார்ஜர் ஷாக் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் 19-inch 90x90 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அலாய் வீல் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா டியூப்லெஸ் டயர்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துடும் ரியரில் பார்த்தோன்னா 18-inch 120x80 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஸ்போக்ஸ் வீல் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா 110x90 செக்ஷன் டயர்ஸ் தான் ரியரில் வரும் நெக்ஸ்ட்டு பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் 280mm டபுள் பிஸ்டன் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெல்த் பிளாக் வேரியண்ட் வந்து ஸ்டாண்டர்டாகவே டூயல் சேனல் ஏபிஎஸில் தான் வருது நெக்ஸ்ட்டு ரியரில் 240mm சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக காட்டுறேன் பாருங்கள் ஏபிஎஸ் இருக்கிறதுனால ஸ்லிப்பரியான கண்டிஷன்ஸ்லையும் நம்மளால் வெஹிக்கிளை ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியுது ஸ்லிப் ஆகாமல் நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம் இந்த BS6 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோ ஃபியூயல் இண்டிகேட்டரும் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டரும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏபிஎஸ் லைட்டையும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்னும் சிம்பிளாக அதே ரெட்ரோ லுக்கில் தான் இருக்குது நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம் ஒரு டூரிங் பைக்குக்கு தேவையான லாங் டேங்க் கெப்பாசிட்டி கண்டிப்பாகவே ராயல் என்ஃபீல்ட்லேயும் கொடுத்துருக்காங்க 13.5 liters வந்து ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டோட ட்ரெடிஷ்னல் எக்ஸாஸ்ட் பற்றி பார்க்கலாம் இந்த BS6 மாடலோட எக்ஸாஸ்ட் நோட் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க இந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்டப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் BS4 மாதிரியே BS6லேயுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஹெட்லைட் ஆன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு இருக்குது இப்போ நம்ம பார்த்த ஸ்டெல்த் பிளாக் கலர் தவிர மித்த என்னென்ன அவைலபிள் கலர்ஸ்லாம் இருக்குங்கிறது தான் ஷோரூமில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செஸ்ட்நட் கலரு அப்புறம் இந்த கன் மெட்டல் கிரே அப்புறம் இந்த ஏர்பான் ப்ளூ இந்த 3 color ஆப்ஷன்ஸுமே நம்மளே ரோட்டில் நிறையா பார்த்துருப்போம் கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக தான் இருக்குது ஸோ வெஹிக்கிள் இப்போ நான் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணி பார்த்தேன் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஸோ வெஹிக்கிளோட வெயிட் 198 kgsனாலுமே ஹேண்டில் பார் வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது
ஆஃப் ரோடிங் பண்ணும்போது நல்லா பேலன்ஸ்டாகவும் இருக்குது வெஹிக்கிள். ஏபிஎஸ் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக பிரேக் பண்ண முடியுது வீல் லாக் ஆகாமல். ஷோரூம் ஆம்பியன்ஸ் ரொம்ப ப்ரெசண்ட்டாகவே இருந்துச்சு. இங்கே ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டு அக்சசரிஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 டுவல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் இல்லை, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் அடிஷ்னல் ஃபீச்சராக ஆன்ரோட் அசிஸ்டன்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட வெஹிக்கிளில் ஆன்ரோடில் ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலுமே நீங்கள் கால் பண்ணால் போதும், அவங்களே உங்கள் வெஹிக்கிளை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டெல்த் பிளாக் வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 184,482 ருபீஸு. ஆன்ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சிக்க நீங்கள் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணாலே போதும், அவங்களே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி ப்ளீஸ் டூ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த ஆட்டோமோட்ரிக்ஸ் சேனல். தேங்க்யூ.